gonna be whiter. இந்திய சினிமான்னு எடுத்துக்கிட்டால் பல முன்னணி நடிகர்கள் திருமணம் செஞ்சுக்காமே இருக்காங்க. பாலிவுட்ல இன்னும் நிறைய பேரை சொல்லலாம். சரி, பாலிவுட் எதுக்கு, நம்ம தமிழ்லேயே வருவோம். தமிழில் இவங்களுக்கு எப்போ தான் கல்யாணம் அப்படின்னு ரசிகர்கள் பல வருஷமாக கேள்வி கேட்டுட்டாங்க. அது யாருக்குன்னா ஆர்யா மற்றும் விஷாலுக்கு தான். விஷாலோ கட்டணம் கட்டி முடிச்ச உடனே திருமணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு நடுவில் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற, அவங்க பேர் என்ன அப்படின்னு எல்லா விவரத்தையும் விஷால் வெளியிட்டுட்டாரு. அடுத்து யார், நம்ம ஆர்யா தான். அவரோ கல்யாணத்துக்காக நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினாரு, ஆனால் அங்கே அவருக்கு பொண்ணு செட்டே ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து யாரை தான் திருமணம் செஞ்சுக்க போகிறாரு அப்படின்னு எல்லாருமே குழம்பிட்டு இருக்க நிலையில் அவங்க நடிகை சைஷாவை திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு செய்திகள் வந்தது. ஆனால் இதை யாருமே உறுதிப்படுத்தலை. இந்த நேரத்தில் இன்னைக்கு காதலர் தினம். காதலர் தின ஸ்பெஷலாக ஆர்யா தன்னோட திருமண தகவலை வெளியிட்டிருக்காரு. அதாவது அவரும் நடிகை சைஷாவும் மார்ச் மாதம், அதாவது அடுத்த மாதம் திருமணம் செஞ்சுக்க இருக்காங்களாம். எப்போ திருமண தேதி அப்படின்றதெல்லாம் பொறுமையாக வெளியாகும். அந்த நிகழ்ச்சி மூலமா ஆர்யா மேல ரொம்பவே லவ்ஸா இருந்தவங்க அபர்ணதி. அவங்க கிட்ட இந்த ஆர்யா சைஷா காதல் பத்தி என்னன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஃபேக்கா இருக்கோ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அபர்ணதி எங்க வீட்டு மாப்பிள்ளை ஷோக்கு பிறகு இயக்குனர் வசந்த பாலன் டைரக்ட் பண்ற புதிய